ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லாஸ்ட்டு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைரக்ஷன்லெஸ் மார்க்கெட்டாக தான் அப்படியே இருக்குது. அதாவது மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் 3 டேஸோட லோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அதாவது எப்படின்னா டெய்லி வந்து ஒரு லிட்டில் பிட்டு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிறது, திரும்ப வந்து ஒரு லோவரில் முடிகிறது. இதே ரேஞ்சில் தான் வந்து லாஸ்ட் 3 நாளாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் லெஃப்ட்டு ஆக்சுவலி எக்ஸ்பைரிக்கு. ஸோ இதே மாதிரி இருக்கிறதுனால என்னென்னா நம்மளுடைய வழக்கமாக இன்ட்ராடேவோட ரேஞ்ச் வந்து ரொம்ப நேரவாக இருக்குது. ஒரு லெவல் டூ லெவலு கரெக்டாக அப்படியே வந்தாலும் 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஒருவேளை இந்த எக்ஸ்பைரி வந்து இப்போவே வந்து இதே ரேஞ்சில் இருக்குமா, இதே மாதிரி நாளைக்கு ஃபார்ம் ஆகிற கேண்டிலும் இதே ரேஞ்சில் இருக்குமா, இல்லை இந்த 16:830 அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போகுமா அப்படின்றது, அட்லீஸ்ட் அது போனால் தான் நம்மளுக்கு வந்து எதாவது அப்பாடா அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும். இல்லை மறுபடியும் இதே கண்டினியூ ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, இந்த எக்ஸ்பைரி வந்து ஒரு ஃப்ளாட் எக்ஸ்பைரியாக முடிஞ்சு போயிடும். ஸோ ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 1700 கால் ரேட்டர்ஸ் எடுத்து சொன்னோம் இல்லைங்களா, இப்போ அவங்க ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி 17K வந்து கால் ரேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போது மோஸ்ட்லி வந்து 17000 மேலே போகிறதுக்கான அதான் மேலே பேரிகார்டு இப்போது 17K அவ்வளோ க்ளோஸு. பட் புட் ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் நேற்று 17K யூக்குள்ளாக இருந்தாங்களோ ரொம்ப டிபெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நேற்று இருந்த குவான்டிட்டியோட இன்றைக்கி வந்து அன்வைண்டிங் ஆகிட்டாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50% கிட்ட, 40% to 50% அன்வைண்டிங் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க என்னென்னா ஓரளவுக்கு வந்து கீழே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 17K மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே வந்து ஒருவேளை நாளைக்கு இந்த 17K புட் ரைட்டர்ஸ் அன்வைண்டிங் ஆகிட்டாங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து டவுன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி மார்க்கெட்டோட டைரெக்ஷனாக தான். ஸோ இன்ட்ராடேல ஆஸ் யூஷுவல் 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு, பட் அது வந்து சஸ்டெயின் ஆகாமல் பிலோ சிபிஆர் வந்ததுனாலும் நம்ம வந்து இந்த 69-67 பிலோ வந்து ஷார்ட் போகலாம். போனால் வந்து 69-15 வந்து 25 இந்த ரேஞ்சில் வந்து பிரேக் ஆச்சு. அப்போ பிரேக் ஆகும்போது நம்ம வந்து 16900 சியை வந்து செல் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ எதை நோக்கி போகுதோ அது ஒரு ரொம்ப இந்த மணி தான். ஸோ 16900 சியை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 136 அந்த ரேஞ்சுக்கு வந்து செல் பண்ணியிருந்தோம். பட் இது கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் ஆகும்போது வந்து ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வந்து தான் 915 வந்து புக் பண்ணிருக்கலாம், பட் அது கொஞ்சம் ரீட்ரெஸ்மெண்ட் ஆகும்போதே வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா ஓவரால் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்ததுன்னா இந்த 16915 இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இது இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கும், அதனால் வந்து மறுபடியும் இதில் போகிறதுக்கு லாஜிக் இல்லை. 16905 பிலோ போனால் மட்டும் வேணால் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இந்த ஹோல் டேயில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ரேஞ்சிலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம கன்சாலிடேஷனாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்ன மாதிரி அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா தான் ப்ரீமியத்தை வந்து ஒரு லெவலில் அப்படியே இப்போ ஸ்ட்ராடல் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த ஆக்சுவலி எஃப்என்டோவில் வந்து அவங்களுடைய இதுதான் வந்து எப்பயுமே கை ஓங்கியிருக்கும். ஸோ ஸ்ட்ராடல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலு போட்டு எல்லாத்தையும் அந்த ரெண்டு ரேஞ்சிலுமே செல் பண்ணி அவங்க ஒரு ரேஞ்சுக்குள்ளே இதை மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் ரெண்டு பக்கமும் அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் கிடைக்கும். அதனால் அவங்களுடைய இது ஆட்டம் தான் இது. அவங்க 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் நான் சொன்னல 3 நாளுமே வந்து அவங்க தான் நல்லபடியாக ஏர்ன் பண்ண இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரக்ஷனல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து அந்த லெவல் டு லெவல் முடிச்சுக்கிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 17K பிலோ தான் வந்து இது. ஆனாலும் ஒருவேளை நல்லா மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்பெஷலாக ஏதாவது பெரிய மூவ்மெண்ட் நடக்குதான்றதை நாளைக்கு பார்க்கலாம். சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.